தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திண்டுக்கல் பகுதியில் அடிக்கப்பட்ட திமுகவின் போஸ்டரில் அந்த பகுதியைச் சேர்ந்த மற்றொரு திமுகவின் முக்கியமான நபர் ஒருவருடைய போட்டோ இடம்பெறாத காரணத்தினால அந்த போஸ்டரை அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் தற்போது கிழித்தெறிஞ்சிருக்காங்க. இந்த போஸ்டரில் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படமும் இருந்ததுனால தற்போது இது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுதாபியாக இருந்து வந்த திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் பொருட்டு அவருக்கு பதவி வழங்க தலைமை முடிவு செய்திருந்தது. இதனையடுத்து திமுக தலைவரான மு க ஸ்டாலின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இந்த பதவி வழங்கலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஐ லியோனி தரப்பில் சுவரொட்டி பதிவு செய்யப்பட்டு இருந்தது. இந்த சுவரொட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதியின் புகைப்படம் இருந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் முக்கிய பிரமுகர்களான திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி, அவரது மகன் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர், திமுக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட செயலாளர் சக்கரபாணி ஆகியோரின் புகைப்படங்கள் பதிவு செய்யப்படாமல் இருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக உடன்பிறப்புகள் ஐ பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் புகைப்படங்கள் இல்லாமல் திண்டுக்கல் பகுதிகளில் சுவரொட்டியா என்று கொந்தளித்து ஐ லியோனி அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்த அந்த போஸ்டரை கிழித்தெறிந்ததனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. அதிலும் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அந்த போஸ்டரில் இருந்ததன் காரணத்தினால மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவின் நிர்வாகிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளப்பியிருக்காங்க. இது குறித்து தற்போது விளக்கம் கொடுத்துள்ள ஐ லியோனி அவர்கள், சுவரொட்டியில் படங்கள் இடம்பெறாததுக்கு நான் காரணம் இல்லை என்றும், ஐ பெரியசாமி, செந்தில்குமார் மற்றும் சக்கரபாணியின் மீது தனிப்பட்ட மரியாதை நான் வைத்திருக்கிறேன் என்றும், தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஐ பெரியசாமி எதிர்த்து அரசியல் செய்ய இயலாது என்பதை நான் அறிவேன் என்றும் அவங்க வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த போஸ்டர் கிளிப்பு விவகாரம் திமுக பகுதியில் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.